வணக்கம். இன்ட்ராடே கால்ஸ், நிறைய பேர் கால்ஸ் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் டெலகிராமில் இந்த மாதிரி வாங்கியிருப்பீங்க. இந்த சார்ட்டில் உங்களுக்கு சிக்னல் மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். எப்படின்னா, இது வந்து ஒரு அமி புரோக்கர் அப்படின்னு ஒரு சார்ட்டு. இந்த சார்ட்டில் நாங்கள் வந்து சிக்னல் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருவோம். இது லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுன்னா, மார்க்கெட் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேலேயே கால்ஸாக நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் இன்றைக்கி April 21 ஒரு ஃப்ரைடே மார்க்கெட்டில் 11:30 பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகுது. கால் வரையில் பாருங்கள், ரெட் கலரில் நமக்கு சிக்னல் கொடுக்குது. ஸோ ட்ரெண்டு மாறும்போது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணியாக வச்சுருக்கோம். இப்போ நமக்கு செல் கால் போயிட்டே இருக்கும், அது ட்ரெண்டு மாறுது அப்படின்னா பை கால் ஆகுதுன்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பாயிண்ட் தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்கிறதுலாம் டார்கெட் லைன், மேலே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரட் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, 105 பாயிண்ட் இருக்குது. செகண்ட் டாரட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணும். அந்த 1 மினிட் கேண்டிலில் நல்லா ஸ்கேல்பிங் பேசிஸில் பார்க்கலாம், நல்லா நுணுக்கமாக அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரும். மார்க்கெட் வந்து இப்போ டக்குன்னு கீழே இறங்குது அப்படின்னா டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு செல் காலாக ஜெனரேட் ஆகும். அதே இப்போ மேலே போயிட்டே இருக்கையில் அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆனால் பை கால்னு சொல்லிட்டு வரும். கால் வரையில் பார்த்தோன்னே எல்லாருக்கும் சிம்பிளாக புரிகிற மாதிரி கேண்டிலினுடைய கலரே சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலான்னு அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைனாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிளியராக எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். கால் ஜென்ரேட் ஆகி 1 hour கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு மார்க்கெட் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் கிட்டே வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு, அடுத்த கொஞ்ச நேரத்திலே நல்லா டவுன் சைட் இறங்கி ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 42,199 வந்த கால் 42,093 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 106 பாயிண்ட் கிட்டக்க மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. கமிங் வீக் மந்த்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ 42,200 புட் ஆப்ஷன் பார்க்குறோம். இந்த புட் ஆப்ஷன் வந்து 264 பை கால் ஜென்ரேட் ஆச்சு, ஜென்ரேட் ஆனது 320 வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நல்ல ஒரு அர்த்த மணி ஆப்ஷன், நல்லா எக்ஸ்பைரிக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது, அதனால் நமக்கு நல்ல 50 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்த்துட்டு இதில் வர கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர் சார்ட் பார்த்துட்டு அதில் என்ட்ரி வரையிலே எந்த ப்ரீமியம் பிடிச்சிருக்கோ அதை பே பண்ணியும் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். சார்ட்டோட பிளான் டீட்டெயில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.